சின்ன வயசுலேருந்து எப்போ போலீஸ்காரங்க பார்த்தாலோ இல்லை காக்கி சட்டையை பார்த்தாலோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க மேக்ஸிமம், அவங்க இவ்வளோதானா காசு வாங்குவாங்க, இல்லை பக்குவம் இல்லாத பண்ணுவாங்க, இல்லை அவங்க டியூட்டியை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த வீடியோ முதல் தடவை ஓப்பனாக பப்ளிக்கில் எல்லோரும் முன்னாடியும் நான் இவ்வளோ நாள் தப்பாக நினச்சதுக்கு ஒரு சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், லைஃப்பில் எத்தனையோ பேரை நான் நிறைய டைம் மதிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி நான் சமீபத்தில் பயங்கரமாக மதிக்கிற ஒரு நபர்களாக நான் யாரை பார்க்குறேன் அப்படின்னா, ஒவ்வொரு காக்கி சட்டை போட்ட போலீஸ்காரங்களை பார்க்குறேன். எனக்கு இந்த ஹையர்ஹைரார்கி ஆஃபீஸர், கமிஷனர், எஸ்பி, டிஎஸ்பி அந்த ஆர்டர்லாம் எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பெருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, சமையல் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு மேலே கான்ஸ்டபிளாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே ஒவ்வொரு லெவல்லையும் இருக்கிற கடைசி ஹையஸ்ட் ஆஃபீஸர், தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு என்னோட முதற்கண் வணக்கம். உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. சின்ன வயசுலேருந்தே போலீஸ்காரங்களை பெருசாக பார்க்காதன்னா திடீர்னு எப்படி பெருசாக பார்க்க ஆரம்பித்தேன்? ஆமாம், சமீபத்தில் ஒவ்வொரு சமயமும் நான் நியூஸ் பேப்பரில் படிக்கிறது என்னென்னா, இந்த ஏரியாவில் இந்த இன்ஸ்பெக்டர் இறந்துட்டார், இந்த எஸ்ஐ இறந்துட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, இல்லை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் கேட்குறது ஒன்று தான், சமீபத்தில் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்தவங்கள ஒரு போலீஸ்கார் போய் தட்டி கேட்கும் போது அந்த குடித்தவங்க போய் ஒரு அருவா எடுத்துகிட்டு வந்து அவங்கள வெட்டிடுறாங்க. சுற்றி பயங்கர கூட்டம் இருக்குது, பயங்கர க்ரௌட் இருக்குது, யாருமே அவங்கள கேட்கல, யாரும் வந்து தடுக்கலை. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒட்டுமொத்த ப்ரெஷரை தூக்கி எங்கேயோ போலீஸ்காரங்க மேலே வச்சிடறோமோ அப்படின்னு தோணுது. இப்போது ஒரு ஏரியாவில் ஒருத்தன் திருடிட்டான் அப்படின்னா இந்த ஊருன்னு பேர் சொல்லி, இப்போ சேலம்லேயோ இல்லை மதுரையிலையோ இல்லை சென்னையிலோ இறத்துனா, சேலமில் இருக்கிற நபர் திருடிட்டாரு, மதுரையில் இருக்கிற நபர் வந்து கொலை அடிச்சிட்டாரு, இல்லை இந்த ஊரில் இருக்கிற நபர் கொலை பண்ணிட்டாருன்னு சொல்கிறோம். ஆனால் யாரோ ஒரு போலீஸ்காரங்க தப்பு பண்ணா, யாரோ ஒரு போலீஸ்காரங்க திடீர்னு கோவத்துலேயோ இல்லை ப்ரெஷர்லேயோ இல்லை பக்குவம் இல்லாதே தப்பு பண்ணா, ஒட்டுமொத்த போலீஸையும் வெறுக்கிற நம்ம ஏன் இந்த வெறுதலை பண்ணிகிட்டு இருக்கோம்? நான் என்ன நினைக்கிறேன்னா, சரி நான் கேட்குறேன், ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் 9 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வர உங்களுக்கே வீட்டில் ஏதாவது தப்பு நடந்தாலோ இல்லை உங்கள் பையன் ஏதாவது தப்பு பண்ணாலோ இல்லை வேறு எதாவது நடந்தாலோ கோபம் பொத்துக்கிட்டு வருது. ஏன் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷரு? 9 to 6 ஒர்க் பண்ணுற எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் காலையிலேருந்து வீட்டுக்கு போயிட்டா, வீட்டுக்கு போனால் ஒரு உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி வந்துடுது, உங்களுக்கு ஒரு நிம்மதி வந்துடுது, உங்களுக்குன்னு ஒரு லைஃப் வந்துடுது. அப்பையும் ஏதாவது சரியா இல்லைன்னா உங்களுக்கு கோபம் வருது. கோவத்தில் சம்டைம்ஸ் அடிச்சிடுறீங்க, சம்டைம்ஸ் கெட்ட வார்த்தை பேசுறீங்க, சம்டைம்ஸ் ஏதோ ஒன்று பண்ணிடுறீங்க. டைம் கொஞ்சம் கூட பார்க்காத 24 மணி நேரம் டியூட்டி பார்க்குற வெறும் ஆண் போலீஸ் மட்டும் இல்லை, எத்தனையோ ஊரில் பெண் போலீஸும் பயங்கர ப்ரெஷரில் இருக்கிறாங்க. எப்போங்க அவங்களுக்கு ஃப்ரீடம் வரும்? எப்போங்க அவங்களுக்கு நிம்மதி வரும்? எது பேசினாலும் தப்பாயிடும், எது செஞ்சாலும் தப்பாயிடும், ஏன்னா அவங்க போலீஸ்காரங்க. எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், இவங்களும் கவர்மெண்ட் செவன் தானே, இவங்களும் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தானே சம்பளம் வாங்குறாங்க, எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் ஒரு நியாயம், இவங்களுக்கு ஒரு நியாயமா? நான் சாட்டர்டே சண்டே லீவ் கேட்கலைங்க, அட்லீஸ்ட் ஒரு நாள் வேலைங்க, ஒரு நாள் வேலையிலேருந்து ஒரு ஆஃப், இதோ 6 நாள் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஒரு நாள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு டைம் வேணும். இவங்க ரீசார்ஜ் பண்ணாதே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, ஓடிட்டு இருந்தாங்க, உட்காந்துருந்தாங்க. இவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, இவங்களுக்குன்னு மனைவி இருக்குது. மனசை தொட்டு சொல்லுங்கள், எத்தனை போலீஸ்காரங்க தெரியுமா இன்னைக்கு போலீஸ் ஜாப்ல இருக்கிறாங்க, ஆனால் பொண்ணு பார்க்குறாங்க, அவ்வளோ சீக்கிரம் பொண்ணு கிடைக்க மாட்டேது. நான் கேட்குறேன், வீட்டில் ஒரு அப்பா ஒரு ரோல் மாடல் என்ன ப்ளே பண்ணுறாரு? அப்பா வீட்டுக்கு ப்ரொடெக்ஷன் தராரு, அப்போது நம்ம நாட்டுக்கு ப்ரொடெக்ஷன் தர இந்த போலீஸ்காரங்களுக்கு ஏன் மரியாதை வர மாட்டேது? ஒரே நிமிஷம் நான் சொல்கிறத கொஞ்சம் இவ்வளோ நாள் இருந்த அந்த ஐடியாலஜி போலீஸ் மேலே வச்சுருக்கிற அந்த பார்வையை தூக்கி வச்சுட்டு ஒரே நிமிஷம் பாருங்களேன், எத்தனை பேர் இந்த வாட்டி சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் ஒரு கோயிலில் ஒரு 40 நாளைக்கு தான் அந்த செலவு இருக்குன்னு சொன்னாங்க, உடனே ஒட்டுமொத்த இந்தியாவிலேருந்து ஏன் வெளிநாட்டிலேருந்து கூட ஆட்கள்லாம் வந்தாங்க. போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க? என்ன பண்ணலை? மாற்றுத்திறனாளிகள் தூக்கி வச்சாங்க, ரோட்டில் இருக்கிற ஒவ்வொன்றையும் கிளியர் பண்ணாங்க, எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணாங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாங்க, சாப்பிடல தூங்கலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு கான்ஸ்டபிள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நின்றுட்டு, ஆனால் எனக்கு பயங்கரமாக கால் வலிக்குது, பட் என்னால் எங்கே இதை சொல்லணும்னு தெரில, நான் இந்த வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த வேலையை ரசிக்கிறத விட்டு வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா போலீஸ்காரங்க அவங்க வாழ்க்கையை இழக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் எல்லா போலீஸ்கார அண்ணனையும் போலீஸ்கார சிஸ்டர், ஏன் இந்த லேடி போலீஸ் நான் ஒரு தடவை பார்க்குறேன், அந்த ரோட்டில் வந்து யாருமே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 kilometers யாருமே இல்லை, ஒரே ஒரு போலீஸ்காரமாக இருக்காங்க. பெண்கள் திருமணத்துக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள நிறைய ஸ்டாமினா இருக்கும், ஆனால் ஒரு குழந்தை பிறந்தோன்னே அவங்களுக்கு உடம்புல நடக்கிற எக்கச்சக்க சேஞ்சஸ், இந்த சேஞ்சஸ்லாம் தாண்டி காவல் காக்குற அந்த அம்மாவுக்கு நான் சல்யூட் அடிக்கிறேன். வீட்டில் எத்தனை ப்ரெஷர் இருந்தாலும் ஆஃபீஸில் வந்து பூட்ஸ் போட்டுட்டு ட்ரெஸ் போட்டுட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ராப்பகலாம் சாப்பிடாத கூட ஒரு தண்ணி பாக்கெட் கூட வாங்கி குடிக்காத அளவுக்கு ரோட்டில் அங்கங்கே நின்றுட்டு இருக்கிற போலீஸ்கார அண்ணனுக்கு என்னோட சல்யூட். நான் இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கிட்டே சொல்கிறேன், நான் எல்லார் அக்காக்கிட்டே சொல்கிறேன், எனக்கு இது வரைக்கும்
உங்களை நான் மனசார எங்கேயாவது ஒரு இடத்துல நானும் திட்டி இருக்கிறேன் பாஸ்ட்ல. நான் சொல்றேன், எனக்கு தெளிவு ஏற்பட்டுச்சு. நான் இப்பயே சொல்றேன், நீங்க ஒரு நாள் எல்லாரும் ஆஃப் போட்டு நாங்க ஒர்க் பண்ணலன்னு சொன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடே ஸ்தம்பிச்சிடும். எனக்கு உங்களோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. கோயில்ல அத்தனை பேர் வந்தாங்க, நீங்களாம் அங்க இல்லை அப்படின்னா நிறைய பேர் இறந்துருப்பாங்க. எனக்கு உங்களோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. ஒவ்வொரு அரசியல்வாதிக்கு அவங்க எவ்வளோ பெரிய மினிஸ்டர் இருந்தாலும் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு யார் பாதுகாப்பு தருவான்னு யோசிக்கும் போது உங்க மேல மரியாதை வருது. நான் எங்க அப்பாவை எவ்வளோ மதிக்கிறனோ, வீட்டை பாதுகாக்கிற என்னோட அப்பாவை மதிக்கிறனோ, என்னை படிக்க வச்சாரு இது செஞ்சாரு, எனக்கு அதே அளவுக்கு மரியாதை உங்க மேலே வருது. ஏன்னா எங்க அப்பா எங்களை எப்படி பாதுகாத்தாரோ அதே மாதிரி நீங்க பாதுகாத்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரைக் அப்போ, ஒவ்வொரு இதப்போ, ஒவ்வொரு ஊர்வலப்போ, இப்போ புலியார் சக்தி வந்துச்சு, கணபதி இந்த இதுக்கு சிலைக்கு பாதுகாப்பு, அரசியல்வாதிங்க மீட்டிங்க பாதுகாப்பு, கட்சி ஊர்வலத்துக்கு பாதுகாப்பு, எல்லா பாதுகாப்பு கொடுக்குற நீங்க உங்களுக்கு என்ன பாதுகாப்புன்னு யோசிக்கும் போது என்ன பொறுத்திருக்கோம், உங்களுக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு எடுத்துருமாங்க, உங்க குடும்பம். நீங்க 1000 சொல்லுங்க, நீங்க 1000 உழைச்சி எல்லாத்தையும் இழந்து நீங்க வேலை பார்த்து கடைசியில 60 வயசு நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும் போது கடைசியில உங்களுக்கு இருக்க போறது உங்களோட மனைவி, உங்களோட குழந்தைங்க, இவங்களை விட்டுறாதீங்க. இவங்களுக்காக நீங்க கடைசி வரைக்கும் ஹெல்த்தியா இருக்கணும். ஏன்னா நான் நிறைய பேரை பார்க்குறேன், ஓடி 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 உழைச்சிட்டு 60 வயசுக்கு அப்புறம் ஏன் 40-50 வயசில் பிபி வந்துடுது, டயபெட்டிஸ் வந்துடுது. உங்களுக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா யாருன்னா இருக்கா, உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா யாருக்கா இருக்கா? நீ பார்க்க வேணா ரஃபாக இருப்பண்ணா, உன் மீசை வேணா ரஃபாக இருக்கும். நான் இப்போ சொல்கிறேண்ணா, உன் இதயத்துக்குள்ளே இருக்கிற கருணை எனக்கு நல்லாவே புரியும்ண்ணா. இதற்கு யாரெல்லாம் போலீஸ்காரங்களை பற்றி உங்களுக்கான ஒரு ஐடியாலஜி வச்சுருக்கீங்களோ, உங்களுக்கான அவங்களுக்குன்னு ஒரு நேம் வச்சுருக்கீங்களோ, தயவு செய்து அதை மாற்றுங்க. ஒரு போலீஸ்காரன் தப்பு பண்ணா ஏ தப்பு பண்ணா ஏ போலீஸ் தான் தப்பு, என்டையர் போலீஸ்காரங்களை தயவு செய்து தப்பு சொல்லாதீங்க. இது சக்தி நீ பேசுறது அதிக பிரசங்க தான், இதை நீ பேசக்கூடாது, இது ஏன் நீ பேசுற, இது வந்து ரொம்ப பெரிய மேட்ரு அப்படிலாம் நினைச்சிங்கன்னா சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் நான் எதுவுமே அப்படி பேசுனதில்லை. ஆனா முதல் தடவையா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பேசுறேன். யாருக்காக பேசுறேன், எனக்காகலாம் பேசல, எங்களை காவல் காக்குற எங்க அண்ணனுக்காகவும் எங்க அப்பாங்களுக்காகவும் பேசுறேன். எத்தனையோ வேலையில் எத்தனையோ விஷயங்களை எத்தனையோ பேர் பர்க் தராங்க, இது தராங்க, அது தராங்க, என்னென்னோ தராங்க. என்ன பொறுத்திருக்கோம், நான் கேட்குறது ரெண்டே விஷயம்தான், தமிழ்நாடு போலீஸை போலீஸ்காரங்களுக்கு, அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, இவன் நல்லா இருந்தானா நம்ம நல்லா இருப்பான்ற நினைக்கிறத நினைக்கிறவங்க மட்டும்தான் இது உங்களால் உணர முடியும். நான் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு பெரிய ரிக்வஸ்ட்டாக எடுத்து கேட்டுக்கிறேன், நான் கேட்குறது ரெண்டே விஷயம்தான், உங்களால் நீங்கள் மனசு வச்சா முடியும், ஒரு நாள் லீவ், ஒரு நாள் லீவ் கொடுக்க முடியும் நம்புறேன். ரெண்டாவது உங்க எல்லார்கிட்டையும் நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, பேங்க்ல ஒர்க் பண்றவங்க, ஐடில ஒர்க் பண்றவங்க, எம்பியா இருக்கிறவங்க, எம்எல்ஏவா இருக்கிறவங்க, ஏன் ஐஏஎஸ்ஸா கூட இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பா இருக்கிறது இந்த ஒரே போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி சரிக்கு சமமான சம்பளம் அவங்களுக்கு வந்தா அவங்களோட வாழ்க்கை மட்டும் இல்ல, அவங்க கொடுக்கற பார்ட்டிசிபேஷனும் இன்னும் அதிகமா இருக்கும் நான் நம்புறேன். இவங்களோட ஈடுபாடு அதிகமானா மட்டும்தான் நாட்டோட வளர்ச்சி இன்னும் ஸ்ட்ராங்காகவும் ஸ்டேபிளாகவும் இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். வெளிநாட்டில் ஒருத்தன் வேலை செய்கிறான் அப்படின்னா அவன் குடும்பத்துக்காக வேலை செய்கிறான். ஏன், குடும்பத்தில் காசு இல்லை, என் குடும்பம் நல்லா இருக்கும், என் அண்ணனை படிக்க வைக்கணும், என் தம்பியை படிக்க வைக்கணும், என் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு வெளிநாட்டில் அவங்க வேலை செய்கிறாங்க. போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ஊருக்காரன் நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வீடை விட்டுட்டு வந்து நம்ம மக்களுக்காக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மக்களுக்காக ஒர்க் பண்ணுறவங்களோட குடும்பத்தை யாருங்க பார்த்துக்கணும், நம்ம தாங்க பார்த்துக்கணும். ஒரு போலீஸ்கார குடும்பம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா என்ன பொறுத்திருக்கோம், நம்ம நாடே நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் விட்டுட்டு வீடெல்லாம் விட்டுட்டு ராப்பகலாக 24 மணி நேரமும் நமக்காக வாழ்கிற அவங்க அவங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல ஒரு பெரிய மனசு வேணுங்க. போலீஸ்காரங்களோட குடும்பத்தை எந்த தலைவன் பார்க்குறானோ அவனால் மட்டும்தான் நாடோட பாதுகாப்பில் அக்கறை அதிகம் இருக்குன்னு நான் நம்புகிறேங்க. என்ன பொறுத்திருக்கோம், உண்மையான அத்திவரதர் இருந்தார் இல்லையா உள்ள அந்த சாமி, அவர் சாமி அப்படின்றத விட இத்தனை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தவங்க நீங்கள் தான் சாமி. எத்தனையோ இடத்துல எத்தனையோ பேரில் எத்தனையோ தலைவர்களுக்கு நீங்கள் சேஃப்கார்டு பண்ணுறீங்களா, எனக்கு அவங்க தலைவராக என்னன்றது எனக்கு புரியல. என்ன பொறுத்திருக்கோம், உண்மையான தலைவர்கள் நீங்கள் தான். யார் ஒருத்தர் சுயநலமே இல்லாத பிறருக்காக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க தான் உண்மையான சோஷியல் சர்வெண்ட், அவங்க தான் உண்மையான சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தா எனக்கு போலீஸ் வேலையோட பெரிய சோஷியல் சர்வீஸ் வேறு எதுவும் தெரியல. நான் ஒத்துக்கிறேன், பெருசாக சம்பாதிக்க முடியாது சில பேருக்கு, பெருசாக டைம் கிடைக்காது சில பேருக்கு, பெருசாக பேர் கிடைக்காது சில பேருக்கு. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், மேலே இருக்கிற ஒவ்வொருத்தர் பார்க்குறான், நேர்மையாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் உயர்ந்துட்டே தான் இருப்பாங்க. நீங்களும் ஒரு நாள் உள்ளத்தில் எல்லாருக்கும் உயர்வீங்க, நல்ல நிலைமை உங்களுக்கு உருவாகும். சக்தி நீங்கள் யாரோட ஃபேன் அப்படின்னு இனிமேட்டு யாராவது கேட்டால்
ஒவ்வொரு போலீஸ்காரனுக்கும் நான் ஃபேன் சொல்லுவேன். இது வரைக்கும் நீங்கள் பல பேருக்கு சல்யூட் அடிச்சிருப்பீங்க, இது எனக்கு தெரிஞ்ச சல்யூட், உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிற சல்யூட். இந்த சல்யூட்டும் இந்த சல்யூட்டும். இரவோ பகலோ